பிரச்சனைகிட்ட ஒன்று இருக்காது அப்படி இல்லையா. இப்போ நமக்கு வந்து பிரச்சனைன்னு சொல்கிறோம், நம்முடைய மனசனுடைய இயக்கத்தில் எத்தனை விதமான இயக்கங்கள் இருக்குது, நம்ம மனசில் தான் பிரச்சனை. ஏன்னா எல்லாருமே நம்முடைய மனசில் பிரச்சனை இருக்குது, டென்ஷன் இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ அதெல்லாம் நம்ம மனசுனா என்ன, மனசு எப்படி தான் இயங்குது, உண்மையிலே நம்ம மனசில் பிரச்சனை இருக்குதா இருக்குது இல்லையா, இந்த பிரச்சனைனா என்ன. இப்போ இந்த ஞானம், அஞ்ஞானம், முக்தி, மோட்சம், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வார்த்தைகள், அதெல்லாம் நமக்கு ஒரு சராசரி மனிதர்களுக்கு தெரியாமல் போயிடும். ஆனால் எல்லாருக்கும் மனசை பற்றி தெரியுது, மனசுனோட பிரச்சனைகளை பற்றி தெரியுது. எனக்கு ஒரே மனவேதனையாக இருக்குது, டென்ஷனாக இருக்குன்னு சொல்லி எல்லாருமே சர்வசாதாரணமாக சொல்லிடுவோம். இப்போ நம்மளோட மனசை வந்து நம்ம மனசு உண்மையில் எப்படி தான் ஃபங்க்ஷன் பண்ணும், இந்த மனசை பற்றி நம்முடைய மனசை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கிறாங்க, விஞ்ஞானிகளும் பண்ணியிருக்கிறாங்க, ஆன்மீகவாதிகளும் பண்ணியிருக்கிறாங்க. மனசுக்கு என்னெல்லாமோ பெயர் கொடுத்து எப்படி இல்லாமோ ஞானம் விஞ்ஞானம்ங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே எத்தனையோ விதமான அணுகுமுறைகளை வச்சுருக்கிறாங்க. கான்சியஸ் மைண்ட், சப் கான்சியஸ் மைண்ட், டீப்பர் கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட், சூப்பரா கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லி மனசை எத்தனையோ விதமாக பிரிச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த ஆராய்ச்சிக்குள்ளே போனோம்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடும். அதனால் நம்ம அந்த மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்ணலாம். ஒரு சராசரி மனிதனுக்கு தெரிகிற மாதிரி நம்ம மனசை ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கிட்டா வரும். எமோஷனல் பார்ட், இன்டலெக்சுவல் பார்ட்னு சொல்லி மனசை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டா வரும். நமக்கு அறிவுன்னுட்டு ஒன்று இருக்குது இன்டலெக்ட், நமக்கு அறிவுன்னுட்டு ஒரு பகுதி வேலை செய்யும். எமோஷன்ஸ்னு சொல்லி எத்தனை விதமான உணர்ச்சிகள் நமக்கு நமக்குள்ளே இருந்து நம்மளுடைய மனசில் இருந்து வரும். இந்த ரெண்டு, இப்போ இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டா போ, மனதிலோட இந்த ரெண்டு வேலை, இந்த ரெண்டு வேலையும் எப்படி செயல்படுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போ. அறிவு உணர்ச்சிகள், இன்டலெக்ட் எமோஷன்ஸ். நமக்கு இன்டலெக்ட்னா என்னன்னு தெரியும், அறிவு தான் என்னன்னு நமக்கு தெரியும். இப்போ நாம் பேசுகிறோம்னு சொன்னால் நான் என்ன பேசுகிறோங்கிறத உங்கள் அறிவு மூலமாக தான் நீங்கள் புரிய முடியும். இப்போ நம்ம மீட்டிங் முடிஞ்சிட்டு நம்ம வீட்டுக்கு போனோம், அறிவு வேலை செய்யலாம், வீட்டுக்கு போக முடியாது. அப்போ அறிவை பயன்படுத்தி நம்ம எல்லா காரியங்களையும் அறிவை பயன்படுத்தி அறிவை நம்ம மைனஸ் பண்ணவே முடியாது. அறிவு நமக்கு எல்லா வகையிலும் உதவி பண்ணுது, அறிவை நம்ம டெலீட் பண்ணவே முடியாது. நம்ம பிள்ளைகளை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம், காலேஜுக்கு அனுப்புகிறோம், ஏதோ படிக்க வைக்கிறோம், இது எல்லாமே நம்ம அறிவை சேகரிக்கிறது. நம்ம அறிவை பயன்படுத்தி எல்லா காரியங்களையும் பண்ணுறோம். ஒரு தொழில் பண்ணுறோம், சொந்த தொழில் பண்ணுறோம், அல்லது ஒரு ஜாப் சேர்கிறோம், எல்லாமே நம்ம அறிவை பயன்படுத்தி தான் எல்லாத்தையும் பண்ணணும். அறிவு செயல்படாமல் நம்ம எதையும் செயல்பட முடியாது. இந்த அறிவு, இந்த இன்டலெக்ட்ங்கிறது நம்முடைய மனதில் உள்ள ஒரு பிரதானமான பொருள். இதை பற்றி நமக்கு ஒரு நல்ல ஒரு நாலேஜ் இருக்கு, எல்லாருக்கும் அறிவை பற்றி தெரியும். அடுத்த பகுதி வந்து இந்த எமோஷன்ஸுங்கிறது ரெண்டாவது. இதுதான் நம்முடைய மனதில் உள்ள ஒரு பிரதானமான ஒரு பிரச்சனையான பொருள். இதுதான் நம்ம சொல்கிறபடி கேட்க மாட்டோம். எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வருவோம், அமைதியாக இருக்கணும்னு வருவோம். வருத்தமே வரக்கூடாது, டென்ஷனே வரக்கூடாது, கோபமே வரக்கூடாது, பயமே வரக்கூடாதுன்னு வருவோம். ஆனால் அது நம்ம எமோஷன்ஸ் வந்து நம்ம எதை சொன்னாலும் அது கேட்காது, அது அவ்வளோக்கில் தான் வரும். வருத்தமே பரப்படாது நினைப்போம், வருத்தம் வரும். கோபமே பரப்படாது நினைப்போம், கோபம் வரும். பயமே ஏற்படக்கூடாது நினைக்கும், பயம் வரும். எல்லாம் அவ்வளோக்கில் வரும். இப்போ அதை என்ன பண்ணி அதை சரி பண்ணி கண்ட்ரோலுக்கு எடுக்கிறதுங்கிறது தான் உண்மையான பிரச்சனை. நம்முடைய எமோஷன்ஸ் வந்து எல்லாமே அது பாட்டுக்கு சாஃப்டாக இருந்து எல்லாமே சரியாயிட்டுன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. இந்த எமோஷன்ஸ் வந்து என்ன பண்ணி சரி பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் ஞானிகள்னு நம்ம சொல்லணும். பிரச்சனை நம்ம ஞானிகளை பற்றி பேசுகிறோம். இந்த எல்லா ஞானிகளுமே இந்த எமோஷன்ஸ்லேருந்து எப்படி விடுபடுறது, இந்த எமோஷனல் பார்ட்லேருந்து எப்படி விடுபடுறதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டனால தான் அவங்க நம்ம ஞானிகள்னு சொல்லணும். இப்போ புத்தரும் அந்த மாதிரி தான் அவரை ஞானிகள் வரிசையில் பேசுகிறோம்.
இவன் புத்தர் எப்படி இதை தெரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லி நம்ம அதான் பார்ப்போம். அவர் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாருன்றதை பற்றி நம்ம ஆராய்ச்சிப்போம். இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் முடியாதுங்கிற நிலையில எல்லா பிரச்சனையும் சால்வாச்சுங்கிறத பார்ப்போம். இப்போ உண்மையில் இங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஏதோ ஒரு சால்வேஷன், ஏதோ ஒரு அம்சம் இதில் செயல்படுது, அது என்னங்கிறத நமக்கு புரியும். இப்போ இதே மாதிரி தான் ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் ஒரு அன்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டார்ன்னு சொல்லி சொன்னால், எனக்கு சுலபமாக கோபம் வந்துடுது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்டேன். நிறைய பேருக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அப்போ அவட்ட கொஞ்சம் விளையாட்டாக பேசுவேன். ஐயா, கோபப்படுறது நீங்கள் சுலபங்கிறீங்க, கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டங்கிறீங்க. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, எனக்குமே கஷ்டம்தான். அதனால் வந்து நான் உங்களுக்கு இதுக்கு அட்வைஸ்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்களும் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டப்படுறீங்க, நானுமே கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டப்பட தான் செய்கிறேன். அதனால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு உங்களுக்கு வழி சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க. ஒன்று என்னன்னு சொல்லி சொன்னால், கோபப்படுறது சுலபம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்ன்றது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவு நம்ம ரெண்டு பேரும் ஒரே கட்சி தான், மாற்று கட்சியே கிடையாது. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். நீங்கள் கோபப்படுறது சுலபம்னு சொல்கிறீங்க, நீங்கள் கஷ்டம்னா நான் செய்ய சொல்ல மாட்டேன், நீங்கள் சுலபம்னு சொன்னதுனால நான் உங்களை செய்ய சொல்கிறேன். கோபப்படுறது சுலபம்னு சொல்கிறீங்க, அது சுலபமாக இருக்க பட்சத்தில் கொஞ்சம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்க. நான் கோபப்படுறது சுலபங்கிறத நான் ஏற்றிருக்கேன். கோபப்படுறது சுலபங்கிறது உங்கள் ஸ்டேட்மெண்ட். சரி, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கோபமாக இருந்து காட்டுங்க, கோபப்படுறது சுலபந்தாங்கிறத நான் ஏற்றிருக்கேன். இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்மளை அறியாமலேயே நம்முடைய எல்லா உணர்ச்சிகளும் எல்லா எமோஷன்ஸும் நமக்கு கட்டுப்பட்டதுங்கிற மாதிரி நாம் ஒரு இமேஜ் வச்சுருக்கோம், ஒரு கருத்து வச்சுருக்கோம். நம்ம இஷ்டப்படி அது நம்ம எமோஷன்ஸ்லாம் நடக்கணும், இஷ்டப்படி அதை சரி பண்ணணும், நம்ம இஷ்டத்துக்கு கட்டுப்படணும்ங்கிற மாதிரி ஒரு இமேஜ் வச்சுருக்கோம். இதுதான் எல்லா பிரச்சனையும் இதுதான் காரணம். சரி, இப்போ நம்ம வந்து இப்போ யாருமே வந்து அந்த உணர்ச்சிகளை சால்வ் பண்ணுறதுக்கு, எமோஷனை சால்வ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு சால்வேஷனே ஒரு சொல்யூஷனுமே கொடுக்கலையே. இப்போ நம்ம இவ்வளோ பேசியிருக்கிறோம், இந்த எமோஷனை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொல்யூஷனை கொடுத்துருக்குறோம், புத்தர் என்ன சொல்யூஷனை கொடுத்துருக்குறாரு, என்னெல்லாமோ பண்ணி பார்த்துருக்கேன், என்னெல்லாமோ பேசியிருக்கேன், என்னெல்லாமோ டிரைவ் பண்ணியிருக்கிறோம், இங்கே என்ன சொல்யூஷன் வந்திருக்கு, ஒரு சொல்யூஷனுமே வரலையே. ஆனால் எமோஷன்ஸ்லாம் நம்ம விடுபடணும், ஏன்னா அதான் நம்முடைய பிரச்சனையை, நம்மளோட கீ பிரச்சனையாக இருக்கும், மெயினான பிரச்சனையாக இருக்கும். நம்ம மெயின் இஷ்யூவே வந்து நம்மளுடைய எமோஷன்ஸில் பிரச்சனைகள்லேருந்து விடுபடணும். இப்போ நாம் என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம், அதுலேருந்து விடுபடலாம்னு சொன்னால், அவங்க எதுவுமே பண்ணுற மாதிரி ஒன்றுமே நம்ம கண்டுபிடிக்கிறது வரைக்கும். அப்போ நம்ம ஒரு சொல்யூஷனுமே ஒரு உரமே கண்டுபிடிக்காத நிலையில் நம்ம அந்த பிரச்சனை எப்படி தான் ஹேண்டில் பண்ணுறோம். இப்போ நமக்கு வந்து ஒரு எமோஷன் வருதுன்னே சொல்லு, ஒரு பயம் வருது, கோபம் வருது, வருத்தம் வருது. ஒரு எமோஷன் வந்ததுன்னு சொன்னால் அது எவ்வளோ நேரம் நம்மகிட்ட இருக்கும், அது எவ்வளோ நேரம் நம்மகிட்ட இருந்து நம்மளாட்ட போகும், அதனுடைய லைஃப் எவ்வளோ நேரம். இப்போ ஒரு ஒரு வருத்தம் வருது, இப்போ சிலவங்க வந்து சில வருத்தங்கள் ஏற்படுதுன்னு சொன்னால் அது வருஷ கணக்கில் நீடிக்கும். சிலவங்க அந்த வருத்தத்தினால நிறைய நோய்களை கூட கொண்டுருவாங்க. இப்போ நான் மாத கணக்கில் வருஷ கணக்கில் ஏற்பட்டு அந்த வருத்தத்தினாலேயே நிறைய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு வருத்தம் அல்லது ஒரு எமோஷன் வந்து இப்படி வருஷ கணக்கில் இருக்குமா, அதனுடைய லைஃப் வந்து வருஷ கணக்கில் இருக்கா, அல்லது மாத கணக்கில் இருக்குமா, அல்லது மணிக்கணக்கில் இருக்கா? ஒரு உணர்ச்சி ஏற்படுதுன்னு சொன்னால் அந்த உணர்ச்சி வந்துட்டு போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும். இப்போ இது அந்த ஆன்சருக்கு வந்து நம்ம ஞானிகளை கூப்பிட்டு கேட்க வேண்டியது. இப்போ விஞ்ஞானிகளே சொல்கிறேன், ஒரு எமோஷனுடைய ஆயுள் எவ்வளோ நேரங்கிறத நம்முடைய விஞ்ஞானிகளே கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. ஒரு எமோஷனுடைய ஆயுள் வந்து ஒரு வினாடியில் 60 ரூபாய் நேரம் தான்.
நீங்கள் சொடக்கு போடுறதுனால அறுபது கொஞ்ச நேரம்னா ஒரு எமோஷனுடைய ஆயுதம். எல்லா எமோஷன்ஸுமே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி வெடிச்சு சிதறி அப்படியே மறைஞ்சு போயிடுது. அது மறையும் போது தான் வந்ததே நமக்கு தெரியும். நம்ம கண்டுபிடிக்கும் போது அங்கே அங்கே எமோஷனே கிடையாது. அது எல்லாமே ஒரு எக்ஸ்ப்ளோஷனாக வெடிச்சு சிதறி மறைஞ்சு போயிட்டே. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ஏதோ எமோஷன் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டே, அது இருக்குன்னு நினச்சி நம்ம அதை டீல் பண்ணிக்கணும். உண்மையில் இங்கே ஒன்றுமே கிடையாது. எல்லாம் வந்துட்டு தானாக வந்துட்டு தானாகவே போயிடும். வந்தது உண்மை தான், ஆனால் போயிடும். நமக்கு அங்கே வேலையை கொடுக்குறது, நம்ம சரி பண்ணுற வேலையை அது கொடுக்குறது. நம்ம வந்ததுனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட் தான் நமக்கு தெரியும். உதாரணமாக நம்மளுக்கு அந்த மழை காலத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஒரு இடி மின்னலெல்லாம் ஏற்படும், ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி மின்னல் வெடிக்க விட்டோம், ஒரு ரெண்டு மூணு வினாடி கழிச்சு தான் அந்த இடி ஓசை கேட்கும். நம்ம ஒரு ஃப்ளாஷ் லைட்டை கண்டு யாரும் வரணும், அந்த இடி ஓசை கேட்கும்போது நம்ம தலையில் வந்துடுவோம்னு பயப்படுவோம். ஆனால் எந்த இடி ஓசையை நம்ம கேட்குறோமோ அது நம்ம தலையில் விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த ஓசை கேட்கும்பொழுது நம்ம இடியே கிடையாது. அப்படியே நம்ம தரையில் விழுந்துச்சுன்னா அந்த மின்னல் ஃப்ளாஷ் லைட்டோடு விழுந்துடுறோம். லைட்டு வந்ததுக்கு பிறகு ஏற்படக்கூடிய இடிங்கிறது ஒரு இல்லாத ஒன்று தான். இதே மாதிரி தான் நம்மளுடைய எல்லா எமோஷன்ஸுமே அது முடிஞ்சு போனப்போ தான் அதை நம்ம ரெகனைஸே பண்ணுவோம். நம்ம ரெகனைஸ் பண்ணும்போது அங்கே கிடையவே கிடையாது, எந்த எமோஷனுமே கிடையாது. அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட் தான் நமக்கு நம்மளுடைய கவனத்துக்கே வருது. இதில் நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன சரி பண்ணுறது? நம்ம சரி பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றுமே இல்லை. நாம் ஏதோ இருக்குன்னு நினச்சி நம்ம பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம எதோ ஒன்று இருக்குன்னு நினச்சி அதை சரி பண்ணுறதுக்கான பிரச்சனைகளை ஏற்படுத்திடலாம். அது என்ன கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்து அந்த பிரச்சனையை ரினியூவல் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு பாத்திரம், இந்த பாத்திரம் நிறைய தண்ணி அசையாமல் இருக்கு. இப்படி இந்த தண்ணியினுடைய மேல் பரப்பில் நீங்கள் வந்து விரல நீங்கள் அப்படி லேசாக தொட்டிங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ரிப்பிள் மாதிரி அப்படி ஒரு அலை மாதிரி ஃபார்ம் ஆகும். நீங்கள் அந்த அலையை வந்து கையை வச்சு அடித்து சமன்படுத்தினா என்ன ஆகும்? இந்த அலையை வந்து நிப்பாட்டணும் நீ சொல்லி அதை சமப்படுத்துனீங்கன்னு ஆகும். நீங்கள் சமப்படுத்த புதுசாக அலை வந்துட்டே நீங்கள் ஏதாவது பண்ணுறதுனால தான் என்ன ஆயிருந்தால் பழையபடி ஒரு பிரச்சனை ஆகும். உண்மையில் நீங்கள் எந்த இதுவுமே பண்ண தேவை. நீங்கள் எதையுமே பண்ணாமல் இருக்கிறவங்க தான் அங்கே ப்ராப்ளம், அங்கே எல்லாமே சாம்பார். நம்ம எதையோ பண்ணுறதுனால அது ரெனியூவல் ஆகிடும். ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் மலேசியா போயிருக்கேன். அப்போ அங்கே வந்து ஒரு வாஷிங் மெஷின், அது வந்து டேப் இருக்கு, அது ப்ரெஸ்ஸிங் டைப், ப்ரெஸ் பண்ணோம்னா தண்ணி வரும். இப்போ நம்ம இடங்கள்லாம் ப்ளஸ் இப்போ அந்த மாதிரி டேப்புங்கெல்லாம் வந்துட்டுது. நான் அந்த டைமில் போக போகலாம் நான் மலேசியாவில் பார்த்தேன். ப்ரெஸ் பண்ணோம்னா தண்ணி வரும். இப்போ நம்ம இடங்கள அந்த ப்ரெஸ்ஸிங் டைப்புன்னு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கையில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், ஒரு கையில் கை கழுவிடலாம். நீங்கள் ப்ரெஸ்ஸிங்கை விட்டுட்டீங்கன்னா தண்ணி நின்றுவோம். இப்போ அதே மாதிரி தான் நானே என்ன பண்ணிடுறேன்னா, அது ப்ரெஸ்ஸிங் டைப்புன்னு ப்ரெஸ் ஒரு கையில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இன்னொரு கையில் கழுவுனேன் கழுவிட்டே இருந்தேன். ப்ரெஸ்ஸிங்கை விட்டுட்டு தண்ணி நிற்க மாட்டேங்க. சரி நம்ம சரி அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷனில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கும் போல சரி கொஞ்சம் தட்டி சரி பண்ணுவோம்னு சொல்லி சரி பண்ணாங்கன்னா தண்ணி நிற்கிற மாதிரி தருது. பக்கத்தில் உள்ளவர்கிட்ட கேட்டேன், ஐயா தண்ணி நிற்க மாட்டேங்குது என்ன பண்ணணும்? நீங்கள் பாட்டுக்கு வந்துருக்கேன்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். என்னடா இவர் பொறுப்பு இல்லாமல் சொல்கிறாரு, தண்ணி சும்மா தாறுமாறாக கட்டுறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சொன்னால், சரி அவர் போனால் போயிட்டு போக நம்ம தட்டி சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தண்ணி பண்ண பண்ணால் அது தண்ணி நிற்கிற மாதிரி தருது. ஒரு வழி வேறு வழியும் தெரில. சரி நாமும் போவோம்னு சொல்லி போனான்னா தண்ணி தானாகவே நின்றுச்சு. ஏன்னா அதை அப்படி டிசைன் பண்ணிடுறேன், நீங்கள் தொட்டால் போதும் தண்ணி தானாக வரும். நீங்கள் போயிட்டீங்கன்னா தண்ணி தானாக நின்றோம். நீங்கள் ஒரு பழைய நிப்பாட்டுறதுக்கு உங்களுக்கு வேலையே கிடையாது. நீங்கள் நிப்பாட்டுற முயற்சி பண்ணீங்கன்னா தண்ணி வந்துகிட்டே தான். இப்படி தான் நாம் நம்மளுடைய எமோஷன்ஸை வந்து இப்படி தான் நம்ம டீல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம சரி பண்ணுறதுக்குள்ள முயற்சினால தான் டென்ஷனே வந்து உயிர் பெற்று வந்துகிட்டே இருக்கும். உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாம் ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. வருது வர்ற வர வராமல் வரலாம், வரத்தான் செய்யுது, வருது போயிட்டே இருக்கு. ஒரு ஆறு மாதிரி
பில்டிங் ரிவராகவே ஓடிட்டு. நாம் என்ன பண்ணுறோம் தெரியுமா, இது பொய்தன்னு சொல்கிறோம், முப்பது நில்லுன்னு சொல்கிறோம், எதையோ ஒன்று சொல்லி கையை விடுறோம், ஓடக்கூடிய ஆற்றுக்குள்ளே கையை விட்டுறோம். ஒரு நல்ல மகிழ்ச்சி வந்தனா நில்லுங்கிறோம், ஒரு துக்கம் வந்தனா போகணும்னு சொல்லிடுறோம், ஏதோ ஒன்று சொல்லி ஓடக்கூடிய ஆற்றுக்குள்ளே பொறுக்க கையை விட்டுறோம். நீ ஓடக்கூடிய ஆற்றுக்குள்ளே பொறுக்க கைவிட்டாலும் உங்களை கையை சுற்றி தண்ணி சொல்ல ஆரம்பிச்சோம். சரி, தண்ணி வந்து கிளாக் வைஸில் சுற்றுது, நம்ம கையை ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணால் சுழல் போகணும்னா போகிறேன். நீங்கள் கையை எடுக்கிற வரைக்கும் சுழல் வந்துட்டே தான். நீங்கள் கையை எடுத்துட்டீங்கன்னா சுழல் தானாக ரிலீஸ் ஆகிட்டு போயிடும். இப்போ நாம் எல்லாருமே இப்படி தான் வந்து உள்ள கையை விட்டு என்ன பண்ணிக்கணும். நம்முடைய எமோஷன்ஸை சரி பண்ணுறதுக்கு நமக்கு எதுவுமே பண்ண தேவை. நம்ம எதுவுமே பண்ண தேவைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த பிரச்சனைகளும் நல்லாவே சாப்பிடும். நம்ம ஏதோ ஒன்று நமக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லி முயற்சி பண்ணுறது தான் உண்மையான பிரச்சனை. எமோஷன் பிரச்சனை இல்லை, எமோஷனை டீல் பண்ணுறது தான் பிரச்சனை. ஏன்னா எமோஷன்ஸுங்கிறது தான் வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உதவிக்கு தான் வருது. எந்த எமோஷன்ஸுங்கிறது சும்மா தாறுமாறலாம் வரல, ஏதோ ஒரு ரீசனுக்கு தான் வருது. அதை நம்ம வந்து தேவைன்னா நம்ம எக்ஸ்டர்னல் யூஸுக்கு பயன்படுத்திக்கிறோம். நம்ம அதை சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எமோஷனை சரி பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையவே கிடையாது. இந்த எமோஷன் வந்த எமோஷனை தேவை தான் பயன்படுத்திக்கிறோம், தேவைன்னா பயன்படுத்தாமல் மட்டும் தான். நீங்கள் வேண்டாம்னா ஒரு பாட்டுக்கு போயிடும். நீங்கள் வீட்டு வாசலில் இருக்கிறீங்க, தெருவில் இருந்து தள்ளு வண்டியில் காய்கறி பழங்கள் கீரைகள் எதையும் வச்சு தள்ளி போயிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் ஏதாவது வேணும்னா கூப்பிட்டு வாங்கிடுவோம், இல்லை எனக்கு வேண்டாம் நீ போங்கலாம் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் வாங்கலாம்னு அது பாட்டுக்கு போயிடும். நமக்கு வேணும்னா பயன்படுத்திக்கிறோம். இது எல்லா எமோஷன்ஸும் ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் வரும். நீங்கள் தேவைறத அதை யூஸ் பண்ணிடணும், நீங்கள் அதை சரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறோம், தனியாக உட்காந்துருக்கோம், வீட்டுக்குள்ளே ஒரு பைத்தியக்காரன் வாங்க, அவன் பார்த்தோம்னா நமக்கு கோபம் வரும், கோபத்தில் சத்தம் போட்ட உடனே அவன் பயந்து ஓடையும். சப்போஸ் அவன் உள்ளே நுழையும் போது நமக்கு அவனுக்கு பார்த்து கோபம் வரல, பயம் வரும். பயம் வந்தால் நம்ம அவன்கிட்ட திட்ட முடியாது. அப்போ பயம் வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால், நாம் வெளியே வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சொல்கிறோம், இப்போ ஒருத்தர் உள்ள நுழைஞ்சா வாங்க ஹெல்ப் வாங்கணும்னு எல்லாரும் வெளியே வந்து அவன் வெளியே அனுப்பிவிடும். இப்போ கோபமும் நம்ம உதவிக்கு தான் வருது, பயமும் நம்ம உதவிக்கு தான் வருது. அதை பயன்படுத்திக்கிறோம். நம்ம பயத்திலிருந்து விடுபடணும், கோபத்திலிருந்து விடுபடணும்னு எல்லாம் அவசியமே இல்லை, அது வந்து நேரத்துக்கு வரும், வந்துட்டு அப்பாட்டு போயிடும். எல்லாம் எந்த உணர்ச்சியுமே வந்து உள்ளே இருக்காது. நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த உணர்ச்சி இருக்குது, அந்த உணர்ச்சி இருக்குன்னா உள்ளே ஒன்றுமே குடியிருக்கல, உள்ளே சும்மா தான் இருக்குது, எம்டியாக தான் இருக்குது. நாம தான் ஏதோ உணர்ச்சி இருக்குது, ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நாம் தேவையில்லாத பிரச்சனை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கோம். உள்ளே நம்ம வந்து எதையோ ஒன்று பண்ணி நம்ம சண்டை போட்டு தேவையில்லாமல் உள்ள நம்ம இது பண்ணிகிட்டே இருக்கோம். எமோஷன்ஸ் எல்லாமே ஒரு தேவைக்கு வர்றது. இப்போ உதாரணமாக இப்போ நம்ம கையை வச்சுருக்குறோம், இந்த கைக்கு மேலே வந்து ஒரு 100 கிலோ வெயிட்டில் உள்ள ஒரு பொருளை தூக்கி நம்ம கையில் வச்சோம்னு சொன்னால் என்ன ஆகுதுன்னா கை வந்து நசிக்க போயிடும். ஏன்னா இப்போ அது அதே நேரத்தில் இப்போ இதில் ஒரு 100 கிலோ வெயிட்டில் ஒரு பாக்ஸ் இருக்குது, இதை நம்ம தூக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுடுங்க, தூக்கணும்னு நினச்ச உடனே அந்த 100 கிலோ வெயிட்டை தூக்குற எனர்ஜி நம்ம கையில் வரணும், அதை நம்ம பயன்படுத்தி அது தூக்க கூட செய்யலாம். ஏன்னா அந்த 100 கிலோ வெயிட்டை நம்ம சும்மா இருக்கிற கையில் வந்து 100 கிலோ வெயிட்டை தூக்கி வச்சிங்கன்னா கையில் நசுங்கிட்டு. இப்போ இதே மாதிரி தான் நம்முடைய வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாம் ஒரு சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறக்காக எவ்வளோ எமோஷன்ஸ் வருது அது வந்து தேவைக்கு வரும். இப்போ நமக்கு வந்து கையில் எப்போவுமே 100 கிலோ எனர்ஜிலாம் கிடையாது, இங்கே ஒரு பாக்ஸை தூக்கணும்னு நினச்சோடனே 100 கிலோ எனர்ஜி கையில் வந்துடும். இப்போ இதே மாதிரி தான் எல்லா சூழ்நிலையும் நிர்வாகம் பண்ணுறதுக்கு அந்த சூழ்நிலையோட ரிலேட்டடாக ஏதோ ஒரு எமோஷன்ஸ் வரும், இது தேவைன்னு தான் பயன்படுத்திக்கலாம். தேவையில்லாமல் வந்து தான் நம்ம விட்டுடலாம், நம்ம ஒன்றும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறோம், அந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பிஸ்னஸில் ஒரு ப்ராப்ளம், அப்போ உடனே நேச்சுரலாக நமக்கு என்ன இருந்தாலும் ஒரு டென்ஷன் வரும். அப்போ டென்ஷன் வந்தால் தான் அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணுவோம். சப்போஸ் நம்ம பிஸ்னஸில் வந்து பிரச்சனை வருது, நம்ம டென்ஷனே வரல, நம்ம அமைதியாக இருக்கோம்னு சொன்னால் அந்த பிரச்சனையும் சரி பண்ணாமல் அவுப்பாங்களும் இருக்கும், அந்த பிரச்சனை என்ன பண்ணும் பிரச்சனையாக இருக்கும். அப்போ உண்மையிலேயே நமக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள் வந்து
நம்ம சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து அதை சரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம எமோஷன்ஸை சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எல்லா பிரச்சனைகள் எடுத்தாலுமே எல்லா பிரச்சனைகளையுமே சைக்கலாஜிக்கல் பார்ட்டு ஃபிசிக்கல் பார்ட்னுட்டு ரெண்டு பகுதி இருக்குது. அந்த ஃபிசிக்கல் பார்ட்டில் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம சரி பண்ணணும். ஏதோ பிரச்சனைகளாக இருந்துச்சுன்னா பிஸ்னஸில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை சரி பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அதெல்லாம் ஃபிசிக்கல் பார்ட். சைக்கலாஜிக்கல் பார்ட்டுங்கிறது நம்முடைய சைக்கலாஜிக்கல் ரியாக்ஷன். இந்த சைக்கலாஜிக்கல் ரியாக்ஷனை நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம்னா அதை சரி பண்ணுறதுக்கு தேவையில்லாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம சைக்கலாஜிக்கல் பிரச்சனையும் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை மட்டும் நம்ம வந்து அங்கே எதுவுமே பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அது அதுவாக அதுவே சரி பண்ணிடுவோங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம்னு சொன்னால் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் போகும். நம்ம மனோரீதியான பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. இங்கே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் எல்லா பிரச்சனைகளுமே சால்வ் ஆகும். ஏன்னா இதுக்கு வந்து எல்லா பிரச்சனைகளும் ஒரே மாதிரி தான். சர்வர் உலக நிவாரணின்னு சொல்கிற மாதிரி இந்த ஒரே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போகும். சைக்கலாஜிக்கல் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் எந்த எதுவுமே செய்ய தேவையில்லைங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா எல்லா பிரச்சனையும் சைக்கலாஜிக்கல் பிரச்சனைகளை தான் அடி வச்சிருக்கு. நீங்கள் சைக்கலாஜிக்கலாக பிரச்சனையை சால்வ் பண்ணிங்கன்னா ஃபிசிக்கல் பிரச்சனை ஒரு ப்ராப்ளமே கிடையாது, அது ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு. மனோரீதியாக நீங்கள் ஒரு பிரச்சனைகள் விடுபட்டுட்டீங்கன்னா ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்டுங்கிறது ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுங்க, அது ஒரு பிரச்சனையான மேட்டராகவே இருக்காது. அப்போ உண்மையான பிரச்சனைங்கிறது மனோரீதியான பிரச்சனை. அப்போ இந்த மனோரீதியான பிரச்சனைக்கும் நீங்கள் அங்கே ஒன்றுமே பண தேவையில்லைங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். எல்லா மனோரீதியான எல்லா பிரச்சனைகளும் விடுபடும்போது உங்களுடைய அணுகுமுறையும் வேறு ஒரு பரிமாணத்துக்கு போய், அப்போ உங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக ஒரு ஃப்ரீ ஃப்ளோ ஏற்படும். அது நீங்கள் அதை ஏன்னா அந்த அது வந்து நீங்கள் இயக்கலாம், நீங்கள் இயக்காமல் மனோ இயக்கம் தானாக இயங்குகிற ஒரு இயக்கத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். எல்லாருக்குமே மனசு வந்து தானாக இயங்குகிற இயக்கம் ஒன்று இருந்துகிட்டே இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் இயக்கலைன்னா அதுவாக இயங்கும், அதுவாக இயங்குறதுக்கு பேர் தான் லிபரேஷன், முக்தி, மோட்சம், நிர்வாண நிலைங்கிறதுலாம் வேற ஒரு வினோதமான நிலையே கிடையாது. அந்த மனசு வந்து சுதந்திரமாக அதுவாக இயங்குறதுக்கு பேர் தான் லிபரேஷனுங்கிறது, நிர்வாண நிலைங்கிறது அதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஆன்மீகத்தில் அதுக்கு ஒரு பெரிய பேரை கொடுத்து நல்லமாக சொன்னதுனால நாம் ஏதோ ஒரு வினோதமான நிலையை கற்பனைலாம் வச்சுக்கணும், அந்த கற்பனைலாம் வேண்டியது. இது ஒரு எல்லாருக்கும் பொதுவான ஒரு சாதாரண ஒரு நேச்சுரலான ஒரு இயற்கையான நிலை. எல்லாருடைய மனசும் சுயமாக அதுவாக இயங்கிட்டு அதுவே அதை சரி பண்ணிடும், நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இப்போ இதில் நாம் என்ன பண்ணிடுறோமா, ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுறோம்னா நாம் நமக்குள்ளேயே வந்து ஒரு அகப்பிரச்சனை கிரியேட் பண்ணிடுவோம். நம்ம சைக்கலாஜிக்கலாக நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறது கண்டுபிடிச்சோம்னா சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும், அது எல்லாமே தானாகவே தன்னைத்தானே சால்வ் பண்ணுவோம். பிரச்சனைங்கிறது ஃபிசிக்கலாக இருக்க தெரியும், ஃபிசிக்கலாக உள்ள பிரச்சனைகளுக்கு நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். சைக்கலாஜிக்கலாக உள்ள அவங்க எமோஷன்ஸை பொறுத்தவரை நமக்கு எதுவுமே பண்ண தேவையில்லைங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துன்னு சொல்லி சொன்னால் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குமே எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய அணுகுமுறையே வேறு ஒரு பரிமாணத்துக்கு போயிடும். நம்முடைய அதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை வேறு, அதுக்கப்புறம் வாழ்கிற வாழ்க்கை வேறு. ஏன்னா நம்ம ஒரு அகப்போராட்டம் எல்லாமே நின்று போயிடும். அகப்போராட்டம் எல்லாமே நின்ன நிலையில் நம்முடைய லைஃப்பை வந்து ஒரு லிபரேட்டட் லிவிங்காக மாறும். நாம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு இப்போ இது வந்து நம்ம ஒரு ஜெனரலாக நம்ம வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு வேறு ஏதாவது கூட சொந்த பிரச்சனைகள் கூட இருக்கும். ஆனால் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் உங்களுடைய பிரச்சனை எங்கே லிங்க் ஆகுது, எங்கே மீட் பண்ணுது, இதில் என்ன பண்ணணுங்கிறத கூட நீங்கள் பர்சனலாக சொல்கிறாங்க சொல்லலாம். பட் இருந்தாலும் ஜெனரலாக நீங்கள் ஏதாவது பிரச்சனை இதை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் கூட நம்ம ஒரு 5 மினிட்ஸ் பிரேக்குக்கு அப்புறம் நம்ம மீண்டும் நம்ம வந்து இதை பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது சின்ன பீஸாக பேப்பர் கொடுப்பாங்க, நீங்கள் நேரில் எழுதி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சொல்ற பேப்பரில் நீங்கள் உங்களுடைய கேள்விகள் எழுதுனீங்கன்னு சொன்னால் அந்த கேள்விகளை நாம் வந்து அந்த ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் பண்ணாலும் உங்களுக்கு டோட்டல் ஐடியா உங்களுக்கு கிடையாது. தெளிவான ஒரு எண்ணங்கள் உண்டாகும். மற்றவர்கள்
மீண்டும் வந்து